அடிப்படைக்கு அமெரிக்காவில் குடியுரிமை. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருந்த இலங்கை யுவதியான ரிஃப்கா பாரிக்கு அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. 12 வயதில் அமெரிக்க கிறிஸ்தவ கல்லூரி ஒன்றில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த ரிஃப்கா பாரி பானந்துறையை பிறப்பிடமாக கொண்டவர். இவருக்கு ஏற்பட்ட கண் நோய் ஒன்றிற்காக சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். பெற்றோருடன் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பாடசாலை நண்பர் ஒருவரின் மூலமாக கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டது. ரிஃப்கா பாரி கடந்த வருடம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதோடு தனது பெற்றோரால் உயிராபத்து அச்சம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். Go. They have to kill me. My blood is now halal, which means that because I am now a Christian, I'm from a Muslim background, it's an honor. If they love God more than me, they have to do this. Rifqa. அடுத்து அவர் ஓஹியோ மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்தார். இவரது பெற்றோர் இவரை தம்முடன் இணைத்துக் கொள்வதற்கு பல தடவைகள் முயன்ற போதும் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்நிலையில் கடந்த வாரம் ரிஃப்கா பாரி 18 வயதை அடைந்தமையினால் அவருக்கு சிறப்பு குடியுரிமை வழங்கப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிஃப்கா பாரியின் பெற்றோர் தமது மகள் சிறுநீரக புற்றுநோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தம்மோடு சேர்ந்து வாழ்வதற்கு அனுமதிக்குமாறு புளோரிடா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். எனினும் அதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்கவில்லை. தகவல் மீள்பார்வை.